நேற்று சீதாக்காரி படம் பார்த்தீங்க, எப்படி இருக்கு? அந்த படத்தை பற்றி ஒரு வாரத்தில் டக்குன்னு நம்ம ரிசல்ட் சொல்லிட முடியாது. நல்லா இருக்கு, நல்லா இல்லை அப்படின்ற ஒரு ரிசல்ட் நம்ம எப்பயுமே சொல்லிட முடியாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இது ஒரு அன்ரியலிஸ்டிக்கான ஸ்டோரி. ஒரு ஆவி வந்து நடிக்கிறதும், அதுக்கு மக்கள் வந்து கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறதும், அதற்காக பேனரு கட் அவுட்டு அப்படின்ற ஒரு கொஞ்சம் கூட நம்ப முடியாத, கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத விஷயங்களை தான் அந்த படத்தில் நிறைய பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இது படத்தில் ஷூட்டிங் வைக்கலாம். இங்கே படம் முழுக்க ஷூட்டிங்காக வச்சிட்ருக்காங்க. எப்போ பார்த்தாலும் ஷூட்டிங் எடுக்கிறதும் டேக் எடுக்கிறதும், அது அங்கே இருக்கிறவங்களாலே பொறுத்துக்க முடியாது. நம்மளால் எவ்வளோ நேரம் பார்க்க முடியும்னு தெரியல. ஆடியன்ஸ்னால இதுதான் அதிகமாக வந்துக்கிட்டு இருந்துச்சு. ஓரளவுக்கு மீறி போகிறப்போ படம் எப்படா முடியும், வெறுப்பாக அந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு, ஒரு எதிர்மறை எண்ணம் தான் வந்துச்சு. நாங்கள் நிறைய பேர் கோபம் உண்டாக்குச்சு சில சீன் திருப்பி திருப்பி வர்றது. ஆக மொத்தம் அவங்கவுங்க இதை மதிக்கலாம், அவங்கவுங்க தொழிலை மதிக்கலாம். பட் இது வந்து ரொம்ப அவங்க அதுக்குள்ளே வச்சுக்கணும், அதை எல்லாருமே அதை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற எதிர்பார்க்கறது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆக மொத்தம் எங்களுக்கு இந்த படம் அவ்வளோவா ஏற்றுக்கிற மாதிரி இல்லை.